இந்த லங் கேன்சர் ஒருத்தங்களுக்கு ஏற்படும் போது உடலில் இருக்க எந்தெந்த உறுப்புகள்லாம் பாதிக்கப்படும் கேன்சர் அப்படின்னா வந்து உறுப்புகள் வந்து தான் லங்லதான் வரப்போகுது ஸோ அது நீங்க அந்த டைம்ல நம்ம பாக்காம விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அது அட்வான்ஸ்டா போயிட்டு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா எங்க வேணால் ஸ்ப்ரெட் ஆகலாம் மோஸ்ட் காமனாக வந்து போன்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போனா அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து போன் பெயின்ஸ் வர ஆரம்பிக்கும் போன் பெயின்ஸ் வரலாம் அதுக்கப்புறம் வந்து பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தலைவலி வர ஆரம்பிக்கும் அண்ட் அதர் சிம்டம்ஸ் ஆஃப் பிரெயின் இது வரும் தலை சுத்தல் மயக்கம் கீழே விழுந்துருவாங்க இந்த மாதிரி இது அதுக்கப்புறம் லிவருக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம் இப்போ லிவருக்கெலாம் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா வந்து நம்ம ஜாண்டிஸ் வர ஆரம்பிக்கலாம் மஞ்சக்கமாலன்னு சொல்லுவோம் ஜாண்டிஸ் மாதிரி வர ஆரம்பிச்சதுன்னா ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் இந்த மாதிரி எந்த ஆர்கானிக் வேணால் அது ஸ்ப்ரெட் ஆகலாம் சரி இந்த லங் கேன்சரை குணப்படுத்துறதுக்கு மருத்துவ முறையில் என்னென்ன சிகிச்சையெல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க டாக்டர் நம்ம நம்ம குணப்படுத்தணும் அப்படிங்கிற பார்க்கும்போது நமக்கு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இவாலுவேட் பண்ணி அதுக்கான ஸ்டேஜிங் கண்டுபிடிக்கணும் ஸ்டேஜிங் அப்படின்னு சொன்னால் லங் கேன்சர் எங்கே இருக்குது எங்கே பரவி இருக்குது வெறும் அந்த லங்கில் மட்டுமே இருக்கா லங்கில் சுற்றி இருக்கிற நெறிக்கட்டியில் இருக்கா இல்லை வேற ஆர்கனுக்கெல்லாம் பரவி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்டேஜிங் பண்ணணும் ஸ்டேஜிங்குக்கு நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது பெட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருது பெட் ஸ்கேன் அதுக்கப்புறம் வந்து நமக்கு சில பல இபஸ் அப்படின்னு சொல்லி சில இன் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் மூலமாக நம்ம ஸ்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஸோ டிபெண்டிங் அப்போ அந்த ஸ்டேஜ் தான் இந்த லங் கேன்சர் வந்து நம்ம எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வி வில் பி ஏபிள் டு டிசைடு இப்போ ஏர்லி ஸ்டேஜில் வராங்க பேஷண்ட்டு லங் கேன்சர் அப்படின்னு சொன்னால் யூஸ்வலாக வி வில் பி ஆஃபரிங் சர்ஜரி சர்ஜரி ஆஃபர் பண்ணுவோம் இட்ஸ் கால்ட சர்ஜரி வித் அ கியூரேட்டிவ் இன்டென்ட் அப்படின்னா ட்யூமரை எடுக்கிறதுக்கான சர்ஜரி ஸோ அது வந்து நம்ம பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஃபாலோ அப் தேவைப்படுதா இல்லை கீமோதெரபி ரேடியோதெரப்பி எதாவது தேவைப்படுதா அப்படிங்கிறது நம்ம அந்த பயோப்சி ரிப்போர்ட் அதை எடுத்து டெஸ்டிங் கன்ஃபோம் இல்லையா அந்த பயோப்சி ரிப்போர்ட் வச்சு நம்ம இது பண்ணுவோம் ரெண்டாவது வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் வராங்க இப்போ ஒரு ஸ்டேஜ் டூ பி இல்லை ஸ்டேஜ் த்ரீ அப்படி வராங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் அந்த டியூமர் வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய டியூமர் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீமோதெரபி கொடுத்துட்டு அந்த டியூமர் சைஸை வந்து குறைப்போம் அதுக்கு பேர் வந்து நியோ அட்ஜுவன் கீமோதெரப்பின்னு சொல்லி சர்ஜரிக்கு முன்னாடி கொடுக்குற கீமோ தெரப்பி சைஸை குறைச்சிட்டு மறுபடியும் வேல்யூவேட் பண்ணுவோம் இப்போ இவருக்கு சர்ஜரி பண்ணலாமா அப்படின்னு அப்போ அவர் சர்ஜரிக்கு ஃபிட்டு சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது அந்த மாதிரி சர்ஜரி பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு இதெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப விவ் ஆஃபர் சர்ஜரி ஃபார் தம் அதுக்கப்புறம் திரும்ப வந்து கீமோ தெரப்பி ஆர் ரேடியோ தெரப்பி இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட் ஓகே இந்த சிகிச்சை முறைகள்லாம் மேற்கொள்ள எத்தனை மாதங்கள் ஆகும் டாக்டர் ஒரு பேஷண்ட் முழுமையாக ரெக்கவர் ஆக ஸோ டைரக்டாக சர்ஜரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டு டுவெண்ட்டி டேஸ் அவர் நார்மல் லைஃபுக்கு திரும்ப ரிட்டைன் ஆகிடலாம் பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கீமோ தெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுக்குற கீமோ நமக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் சைக்கிள்ஸ் தேவைப்படும் அதுக்கு வந்து ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் மினிமம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு உண்டான டைமு அதுக்கப்புறம் அவர் வந்து மறுபடியும் கீமோ தெரப்பி தேவைப்படுதா இல்லையாங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணுவோம் பட் இதனால அவர் டோட்டலாக அவரோட இது ஃபுல்லாக பாதிக்கப்படுமா லைவ்லிஹுட் பாதிக்கப்படுமா அப்படின்னா அப்படி கிடையாது அவர் வந்து ஹீ கேன் கீப் கோயிங் டு ஒர்க் அண்ட் கம்மிங் சர்ஜரி டைமில் மட்டும் ஹீ கேன் பி அட் ஹோம் அந்த லீவ் எடுத்துகிட்டு சர்ஜரி டைமில் மட்டும் ஹீ கேன் பி அட் ஹோம் மறுபடியும் கீமோ தெரப்பி கொடுக்குற டைமில் இன்பிட்வீன் கீமோ தெரப்பி அவர் வேலை செஞ்சுட்டு இது இருக்கலாம் ஒரு நார்மல் மனிதன் இயங்குற மாதிரி தான் அவரும் இருப்பார் ஆமாம் சரி இந்த லங் கேன்சரால் இளைஞர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க டாக்டர் குறிப்பாக இந்தியாவில் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட்ஸ் திங் என்னன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு லங் கேன்சர் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆஃப் லேட்டாக அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று நம்ம லைஃப் ஸ்டைல் நிறைய மாடிஃபை ஆயிருக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் ஹவ் பீன் சேஞ்சு ரெண்டாவது வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து ஹாவ் ஸ்டார்டட் ஸ்மோக்கிங் அது வந்து நார்மல் சிகரெட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை இ சிகரெட்ஸ் அந்த வேப்பிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி இ சிகரெட்ஸாக இருந்தாலும் சரி ஸோ ஹவ் ஸ்டார்டட் ஸ்மோக்கிங் அட் அ வெரி ஏர்லி ஏஜ் அதில் இன்னும் மோசமான விஷயம் என்னென்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போத் ஆர் பீங் எக்ஸ்போஸ் டு திஸ் கைண்ட் ஆஃப் சிகரெட் ஸ்மோக்கிங் இந்த சின்ன வயசுலேயே அதனால் நார்மலாக ஒரு பதினெட்டு வயசில் ஸ்மோக் பண்ண ஆரம்பித்தா ஒரு ஆளுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இயர்ஸில் வர லங் கேன்சர் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து டுவெல் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸில் ஸ்மோக் பண்ணுற ஆளுக்கு வந்து தேர்ட்டி இயர்ஸ்லேயே வர ஆரம்பிக்குது இப்போ லங் கேன்சர் ஸோ இப்போ கூட ரீசெண்டாக வி ஹவ் ஆப்ரேட்டட் ஆன் அ பேஷண்ட் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு வித் அ லங் கேன்சர் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஏர்லி சின்ன வயசுலேயே ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து லங் கேன்சர் வரதுக்கான ஏஜ் குரூப்புமே கம்மி ஆகிட்டே போயிட்டு இருக்கு வர வர நீங்க வந்து ஸ்மோக்கிங் சொல்லும் போது டொபாக்கோ தான் ஒரு ரீசனா இல்ல அதுல இருந்து வர ஸ்மோக்கோ ஒரு ரீசனா டாக்டர் இப்போ நம்ம பாதி பேர் பார்த்தோம்னா வீட்டுல பெண்கள்லாம் வந்து பூஜை அறையில எல்லாம் இருக்கிறாங்க கோயில் எல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க பேசிவ் ஸ்மோக்கிங்கும் ஒரு ரீசனா வந்து இருக்குமான்னு கேட்கிறேன் டாக்டர் கண்டிப்பா பேசிவ் ஸ்மோக்கிங் வந்து ஒரு மேஜர் ரீசன் தான் அது வந்து டொபாக்கோ சிகரெட்டில் வந்து டொபாக்கோ மட்டும் கிடையாது அந்த டொபாக்கோ வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு பல கெமிக்கல்கள் யூஸ் பண்ணுறாங்க ஸோ கெட் தட் ஹை அந்த ஒரு கிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஹையை வர்றதுக்கு லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஆர் யூஸ்ட் இந்த சிகரெட்ஸ் ஸோ இந்த மாதிரி அந்த யார் ஸ்மோக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் வரும் ஸ்மோக் பண்ணும்போது யார் பக்கத்தில் இருக்காங்களோ கான்ஸ்டன்ட் எக்ஸ்போஷர் இப்போ வந்து நார்மலாக இது பேஷண்ட் கேட்பாங்க என்ன ஸ்மோக்கே பண்ணது இல்லையே எனக்கு எப்படி வந்துச்சு லங் கேன்சர் அப்படின்னு கேட்கும்போது நம்ம கொஞ்சம் டீப்பாக ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து க்ரானிக் ஸ்மோக்கராக இருந்திருப்பாரு ஸோ அவங்க ஸ்மோக் பண்ணும்போது இவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க ஸோ அவருக்கு வந்திருக்காது ஸ்மோக் பண்ணுறவருக்கு பட் இவங்க க்ரானிக்காக இன்ஹேல் பண்ணியிருப்பாங்க தேர்ட்டி இயர்ஸ் மேரீட் லைஃப்பில் ஷீட் ஹவ் ஆல்சோ பீன் இன்ஹேலிங் த ஸ்மோக் ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து ஷீ மைட் பி டெவலப்பிங் த லங் கேன்சர் இப்போ இந்த லங் கேன்சரால் பாதிக்கப்பட்ட எல்லா பேஷண்ட்டுக்குமே இந்த கீமோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து நெசசரியா டாக்டர் எல்லா பேஷண்ட்டுக்கும் நெசசரியான்னு கேட்டீங்கன்னா இல்லை நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏர்லி ஸ்டேஜ்லயே நம்ம லங் கேன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை சர்ஜரி பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம பயோப்சி கணுப்போம் பயாப்சி அப்படின்னா ஹிஸ்டோபத்தாலஜி அது டெஸ்டிங் அனுப்புவோம் அது என்ன மாதிரி கேன்சர் என்ன கிரேடு என்ன ஸ்டேஜ் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜிங் பார்த்துட்டு அதுலேயுமே ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் நம்ம ஃபாலோ அப்லேயே வச்சுப்போம் ஸோ அப்போ அவங்களுக்கு கீமோதெரப்பியோ ரேடியோ தெரப்பியோ தேவைப்படாது இப்போ இதே பேஷண்ட் வந்து வரும்போதே அட்வான்ஸ் ஸ்டேஜில் வராங்க நம்மளால் டைரெக்டாக சர்ஜரி பண்ண முடியாது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கீமோ கொடுத்து சர்ஜரியை டியூமர் சைஸை வந்து குறைச்சிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுவோம் இதே பேஷண்ட் வந்து சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஸ்டேஜ்னு தெரியுது கொஞ்சம் லிம்ப் நோட்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு நெருக்கட்டியெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கும் நம்ம கீமோதெரப்பி கொடுப்போம் ஸோ எல்லா பேஷண்ட்ஸுக்கும் கிடையாது பட் ஸ்பெசிஃபிக் சப்செட் ஆஃப் பேஷன்ஸுக்கு நம்ம கொடுப்போம் கீமோதெரப்பி சரி இந்த அப்பார்ட் ஃப்ரம் லங் கேன்சர் பேசிவ் ஸ்மோக்கிங் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் வேறு என்னென்ன டிசீஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டாக்டர் தொடர்ச்சி நம்ம ஹின்ஹேல் பண்ணும் போது என்ன தீபாவளிலாம் வேறு வருது ஸோ ஸ்மோக் வந்து எங்கேயுமே அதிகமாகவே இருக்கும் ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டிசீஸஸ் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டாக்டர் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் பொல்யூஷனால் வரக்கூடிய டிசீசஸ் வந்து ஆஸ்த்மா புதுசாக யாருக்கும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இப்போ ஏற்கனவே ஆஸ்மா இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து வெல் கண்ட்ரோல்டாக இருப்பாங்க இன்ஹேலர் எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கான டேப்லெட் எடுத்துட்டு நல்லா கண்ட்ரோலாக போயிட்டு இருப்பாங்க பட் இந்த மாதிரி ஒரு ஸ்மோக் வந்து அவங்களோட ஏர்வையை இரிட்டேட் பண்ணும்போது இட் கேன் ட்ரிகர் அண்ட் ஆஸ்மாட்டிக் அட்டாக் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனில் இந்த மாதிரி ஸ்மோக் அதிகமாக இருக்கிற சீசன்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வெல் கண்ட்ரோல்டு பேஷண்ட்ஸே எமர்ஜென்சிக்கு வருவாங்க ஒரு ஆஸ்மேட்டிக் அட்டாக் நிறைய இரும்பலோட நிறைய வீசிங்கோட வருவாங்க ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து தே கேன் கெட் ரிக்கார்டு அண்ட் இன்னொரு காமன் சைட் எஃபெக்ட் ஆஃப் ஸ்மோக்கிங் வந்து என்னென்னா சிஓபிடின்னு சொல்லுவோம் ஆஸ்மா மாதிரியே இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டிசீஸ் கால் க்ரானிக் அப்ச்ரக்ட்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஆஸ்மா வந்து இந்த மேஜர் ஏர்வேஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இந்த சிஓபிடி வந்து ஸ்மால் ஏர்வேஸ் அஃபெக்ட் பண்ணும் அது லாங் டேம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு கேன்சர் இல்லாட்டாலும் சிஓபிடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏர் பொல்யூஷனில் நம்ம ரொம்ப நாளாக ஒரு பொல்யூட்டட் அட்மாஸ்ஃபியர்லேயே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பல வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இல்லை பேசிவ் ஸ்மோக்கிங் ரொம்ப இயர்ஸாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சிஓபிடி நமக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இந்த ஏர் பொல்யூஷன்லேருந்து தற்காத்துக்குள்ள நேர்களுக்கு என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர் முக்கியமான இது நீங்கள் ஆஸ்தமா ரொம்ப இதுவாக இருக்கீங்க உங்களுக்கு யூ ஹாவ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆஸ்த்மா விச் இஸ் கண்ட்ரோல்டு வித் மெடிகேஷன் அப்படின்னு சொன்னால் பெட்டர் டு அவாய்டு த ஏரியாஸ் ஆஃப் ஸ்மோக் இல்லை நீங்கள் அப்படி வெளியே போயே ஆகணும்னா கொஞ்சம் மாஸ்க் போட்டு டு ப்ரிவென்ட் த டைரக்ட் ட்ரிகரிங் ஆஃப் த ஏர்வேஸ் வீட்லேயே இருந்தால் பெஸ்ட்டு வெளியே போய் ஆகணும்னா மாஸ்க் போட்டு போகிறது பெட்டர் ஓகே இந்த டிராஃபிக்கில் வர அந்த பொல்யூஷன்ஸ்லாம் வந்து அந்த அளவு நமக்கு வந்து டிசீஸஸ்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு டாக்டர் டிராஃபிக்கில் வர பொல்யூஷன்ஸ் வந்து அது அகைன் நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் சிக்னலில் நிற்கும் போது சுற்றி வர உங்களுக்கு வந்து எல்லா வெஹிக்கிள்ஸுமே எக்ஸாஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அந்த ஸ்மோக் போயிட்டு நம்ம இரிட்டேட் பண்ணி ஒரு சிம்பிள் அலர்ஜி காஸ் பண்ணலாம் ரெண்டாவது ஆஸ்மேட்டிக் அட்டாக்ஸ் காஸ் பண்ணலாம் லாங் டேர்ம்ல சிஓபிடியும் காஸ்ட் பண்ணலாம் வந்து இப்போ இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப பொல்யூட்டட் கண்ட்ரீஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் லங் கேன்சர் வந்து இந்த மாதிரி ஏர் பொல்யூஷன்னால வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அது இன்னும் கான் டெஃபினட்டாக கான்கிரீட் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணல பட் அதை நோக்கி வந்து தே ஆர் டூயிங் சம் ஸ்டடிஸ் ஓகே இப்போ லங் கேன்சர் ஏற்படுறதுக்கு இந்த ஏர் பொல்யூஷன் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டடி வந்து சொல்லுது இந்த லங் கேன்சருக்கு அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஏர் பொல்யூஷன் ஸ்மோக்கிங்லாம் தவிர்த்து ஜெனட்டிக்காக என்ன ரோல் வந்து ப்ளே பண்ணுது டாக்டர் இது ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் இருப்பாங்க ஃபீமேல்ஸ் இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க நான் வீட்டில் தான் இருந்திருக்கேன் பெருசான வேலைக்கும் போனதில்லை எந்த ஸ்மோக்கிங் எதுவுமே பண்ணதில்லை வீட்டில் யாருமே ஸ்மோக் பண்ணதில்லை பட் எனக்கு எப்படி லங் கேன்சர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போது யூ ஹேவ் டு திங்க் ஏதோ ஜெனட்டிக் ரோல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஒன்று ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது ஏதாச்சும் கேன்சர் இருந்திருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாவது நம்ம ஜெனட்டிக் ஸ்டடிஸ் இருக்குது இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம பயோப்சியோ இல்லை ஏதாச்சும் ஒரு டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கான ஜெனட்டிக் பேனல் டெஸ்டிங் இருக்குது ச சில கேன்சர்ஸ் வில் பி காஸ்ட் பை சம் ஜீன் அப்படின்னு சொல்லி தெர் ஆர் லாட் ஆஃப் டேப்லர் காலம்ஸ் லைக் தட் ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு எந்த கேன்சர் இருக்கோ அதுக்கான ஜெனெடிக் டெஸ்டிங் நம்ம அமிச்சோம்னா அவங்களுக்கான என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதனால தான் இது வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கான டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லுவோம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண முடியும் அண்டு ஃப்யூச்சரில் வேறு ஏதாச்சும் கேன்சர் இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அதை ப்ரிவென்ட் பண்ண முடியாது பட் அட்லீஸ்ட் நம்ம விஜிலண்ட்டாக இருக்கலாம் நம்ம வாட்ச் இருக்கலாம் இவங்களுக்கு வேறு ஏதாச்சும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி